பிரியா, உன் சிரிப்பு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தாமா என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டியை களைகட்டி இருக்கு. இதுக்கு தான் சொல்றது, நீங்க அடிக்கடி வரணும். ஆமா, உங்க அப்பா ராஜசேகர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, பிரமாதமா வேற செய்து பாத்தியா? பொண்ணு சொக்கரா. இதாண்டா சான்ஸ், வா கோய் அனுப்பிடுவோம். கார்ல சாயாத கண்ணு, கார்டன்ல போடுப்போம், வா தூக்குடா. யாரா லைட் அடிக்கிறவன் பாரா? யாரா நீ? தமிழ்நாட்டு குடிமகனும் பா.
பெரிய எடுத்த பொண்ணு கார்ல வந்து ரோட்ல கிடக்குறாங்க. குடி விளையாடுதுப்பா. மேடம் 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 என்னறீங்க? ஏன் சும்மா வாம்ப பண்ற? கைய விடு. நான் விட்டுட்டு போனா மத்தவன் புடிச்சிட்டு போயிடுவான். எங்க போனோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கா வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கா? எங்க இருக்கு? எப்படி போனோம்? இப்படி நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி அதுக்கப்புறம் ரைட்ல போனோம். ரைட்ல போய் லெஃப்ட்ல போய் நேராவா? ஐயோ சாராய் கடை. வேண்டாம் வேண்டாம், நம்ம இடத்துக்கு போயிடலாம். வாங்க. ஓ மேடம், இன்னைக்கு எம் பெட்ரூம்லயே நல்லா ரெஸ்ட் எடுங்க. பெட்டா இது? டர்ட்டி பெட், புல்லு முட்டை மாதிரி இருக்கு. ஆமாங்க, நான் மாடு வளர்க்குற பெட் பூரா புல்ல போட்டு வச்சிருக்கேன். தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா சரபத் கேட்டாங்களா? இது எம் பெட்ரூமுங்க. நோ, யூ ஆர் ராங், இது எம் பெட்ரூம். உங்க பெட்ரூம். ஆமாங்க, உங்க தாத்தா சொத்து. அப்படி சொல்லு. சோ என் பெட்ரூம்ல யாருமே இருக்க கூடாது. கம் ஆன் மூ. போன சொல்லிட்டே இருக்க, நின்னுக்கிட்டே இருக்கு. போ போ. போறீங்க? போறேன். நான் தமிழ்நாட்டு குடிமகன். ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தாப்பா போட்டு நிம்மதியா தூங்குங்க. ரைட்டருங்க. பெரிய எடுத்த பொண்ணு. அம்மா என்னங்க? என் தலை எழுத்து வசமா மாட்டிக்கிட்டப்போ. குட் மார்னிங். தண்ணி போட்டு கண்ட்ரோல் இல்லாம ஒரு லாம்ப் போஸ்ட் அடிச்சிட்டீங்க. அப்ப சில குண்டா பசங்க உங்களை கெடுக்க பார்த்தாங்க. நாங்களும் அடிச்சு விரட்டி உங்களை காப்பாத்திங்க கொண்டு வந்து. அது மட்டும் இல்லங்க, நேத்து ராத்திரி உங்களுக்கு சுயநினைவே கிடையாது. என் சிகரெட் ஐட்டர் வச்சு ரூமியே கொடுத்துட்டீங்க. ஐயோ, நான் ஒரு நிமிஷம் தவறி இருந்தா அது உங்க மேலயும் பத்து இருக்கும். உங்க ட்ரெஸ்ல நினைச்சு போச்சுங்க. நான் தான் அதெல்லாம் ஒன்னொன்னா கழட்டி விட்டேன். ஓ தேங்க்ஸ் எ லாட்.
பெண்கள் எல்லாம் குடிக்க கூடாது. நாளைக்கு நீங்க எல்லாம் தாயாயிட்டு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறவங்க இல்லையா? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. நேத்து எங்க ஃப்ரெண்ட் வீட்டுல ஒரு பார்ட்டி, அங்க நான் வெறும் கூல் ட்ரிங்க் தான் சாப்பிட்டேன். ஆனா அதுல யாரோ ஏதோ கலந்துட்டாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அது தெரியாம செஞ்சதுன்னா குத்தம் இல்ல, ஆனா அது மறுபடி நடக்காம பாத்துக்கணும். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லன்னா இது என் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அப்ஜெக்ஷன் ஒண்ணும் இல்ல, நீங்க கொஞ்சம் நான் வெளியே போறோம், அவ்வளவுதானே? போறேன். இந்தாங்க பிரியா, உங்க ஹேண்ட்பேக். கேம் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்தது. உங்க ஹேண்ட்பேக், உங்க கார் கீ. தேங்க் யூ மிஸ்டர் விஜய். விஜய், இந்த ட்ரெஸ் நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லங்க, இந்த ட்ரெஸ் எப்படி திருப்பி கொடுக்கிறதுன்னு கேட்டு. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கொண்டு கொடுங்க. தேங்க் யூ, உங்க உதவி எப்பவும் மறக்க மாட்டேன். வெல்கம், பை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ப்ரெஸ் போட்டோகிராஃபர். நீ நடந்த விஷயம் நான் ப்ரெஸ் கொடுக்க விரும்பல. சோ இந்த போட்டோஸ் நீங்களே வச்சுக்கங்க. சோ நைஸ் ஆஃப் யூ. இந்தங்க என்னோட விசிட்டிங் கார்டு, நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். சோ ஸ்வீட், சீ யூ, பை பை. ராஜசேகர், பிரியா சுகர்ஸ், பிரியா சிமெண்ட்ஸ், பிரியா ஆட்டோமொபைல்ஸ், பிரியா எலக்ட்ரானிக்ஸ். அப்பா, பெரிய இடத்த பொண்ணு போது. பிரியா, விஜய், பணக்கார பொண்ணுமா, கனவு காணாத பேரழகி, உன் கண்ணழகு என்னை மயக்குதடி. உன் புன்னகை ஓரத்தில் காணும் ஒளியில் புகுந்து கொள்ள என் நெஞ்சம் துடிக்குதடி. பிரியா, உன்னை பிரியாமல் இருக்க துடிக்கும் விஜய். விஜய், ஃபேன்டாஸ்டிக். போட்டோ எடுக்கிறதுல தான் எக்ஸ்பர்ட்னு நினைச்சேன். கவிதையிலேயுமா? ஃபைட்டர், ரைட்டர், handsome photographer, 3-in-1. I like you, but I love you. மெதுவாடி, உதடு ஒட்டிக்க போகுது. எல்லாம் இப்பவே கொடுத்தா எப்படி? நேர்ல பாக்கும்போது கொஞ்சம் பாக்கி வச்சுக்க. என்னாச்சு உனக்கு? முதல்ல நீ உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி கூல்ட்ரிங்க்ல யாரடி விஸ்கிய கலந்து கொடுத்தது? நீ சொல்லு, யார் விஸ்கிய கலந்து கொடுத்ததா? சத்தியமா நான் இல்லம்மா. திடீர்னு ஒரு ஹீரோ, ஒரு குத்து, ஒரு உத, அவ்வளவுதான். அந்த ரவுடிஸ் பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்புறம் அப்புறம் என்ன? என்னை காப்பாத்தினது இல்லாம போதையில இருக்க என்ன தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. பாவண்டி, ராத்திரியெல்லாம் பக்கத்திலே உட்காந்து காவலுக்கு இருந்திருக்காரு. ஆமா, அந்த ஆளுக்கு காலு இருந்ததா? ஐயோ, நீ ஏண்டி கால மேல போடுற? காலடி, எனக்கே உன் அழக பார்த்து உன் மேல கால போடணும்னு ஆசையா இருக்கு. அவர் எப்படி போடாம இருந்தாரு? போடி, வாய் மூடு. He's a gentleman. யாரடி அந்த ஜென்டில்மேன்? இதோ இவர் தான். இந்த ஜென்டில்மேனே எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பாவோட பத்திரிக்கையில பிரஸ் போட்டோகிராஃபர், பேரு விஜய். நிஜமாவே இவர் பெரிய மனுஷன்தான், செல்ஃப் மேட் மேன். யார்கிட்டயும் எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்க மாட்டாரு. அவருக்கு யாரும் இல்ல, தனி மரமா தான் இருக்கிறாரு. நைஸ், வெரி நைஸ். உண்மையிலேயே நீ ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர் விஜய். இன்னைக்கு கல்ச்சரல் அகாடமியில
நேஷனல் ஆர்ட்ஸ் சார்பில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதில் பல நாட்டு கலைஞர்களும் கலந்துக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை நீ கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் பிரியா. இவர் என் ப்ரெஸ்ல ஃபோட்டோகிராஃபர் விஜய். ஹலோ விஜய், இது என் பொண்ணோட ஃப்ரெண்டு பிரியா. அங்கிள், கீதா எங்க? லைப்ரரிக்கு போயிருக்காமா. நீ என்ன சாப்பிட்ற, காஃபியா டீயா? டீ. விஜய், நீ? இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதான் சாப்பிட்றேன். சக்கரை எவ்வளவு போடணும்? சக்கரை கொஞ்சம் குறைச்சலா போடுமா? பையன் ரொம்ப எரிப்பானவன், ஸ்வீட் பாய். ரொம்ப நன்றி சார். கலக்கட்ட? நீங்க தான் கலக்கணும். Oh my god. பரவாயில்லைங்க. ஐயோ. எனக்கு பரவாயில்லை. I'm sorry. I'm sorry uncle. நீங்க கோட் கொடுங்க, வாஷ் பண்ணி 5 மினிட்ஸ்ல அயன் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் வேண்டாம். ஐயோ குடுப்பா. இல்ல வேண்டாம் சார். அட ஃபங்க்ஷனுக்கு வேற போணும், குடுப்பா. பரவாயில்லை, வேண்டாம் சார். குடுப்பாங்கறேன். வேண்டாம் சார். ப்ளீஸ் குடுங்க. சரிங்க. I'm very sorry. போட்டோஸ் கீழ விழுந்து. ஆமா, போட்டோங்க. 5 மினிட்ஸ்ல கொடுத்துறேன். I'm sorry uncle. வெரி ஜோவியல் அண்ட் ஸ்வீட் கேர்ள் பிரியா. போடீஸ்வரம் பொண்ணா இருந்தாலும் திமிரே கிடையாது. சோஷியல் மைண்டட் இல்ல? ரொம்ப கரெக்ட் சார். ஓ, நேரமாச்சேன் பாக்குறியா பிரியா? அங்க என்னமா பண்ற? போட் ரெடியாமா? விஜய் புறப்படணும், நேரமாச்சு. அது ஆச்சு. Oh my god. Oh shit. மாமா சீக்கிரமா. ஆ வந்துட்டேன் அங்கிள், வந்துட்டேன். நானே போய் பார்த்துட்டேன். வந்துட்டேன். இது என்னங்க இது? பிரஸ் பண்ணி கொடுங்கன்னா பொட்டம் கட்டி கையில் கொடுக்குறீங்க. இல்லைங்க, நான் வந்து நல்லா பிரஸ் பண்ணேன். அப்படியா? ஐயோ போட்டுக்காதீங்க. இப்படி கையில் போட்டுக்கோங்க. கையிலையா? ஏ? ஆமாங்க, அது நல்லா இருக்குது பாருங்க. இது லேட்டஸ்ட் ஃபேஷன், ரஜினி ஸ்டைல். அப்படியாங்க? முத முதல்ல கைப்பட்டு இருக்க எவ்வளவு கைப்பட்டுருக்க. உங்களுக்கே தெரியும். நீ போறியா இல்ல நான் போட்டுமா? நீங்க போங்க. இந்தாங்க. இது எங்க கையில தானே இருந்தது? இப்போ நான் கீழே போட்டீங்க. அப்படியா? வர. Yeah.
வாழம்பூ மலர்வதற்கு தேதி இருக்கிறது, மல்லிகை பூவுக்கும் கூட ஜாதி இருக்கிறது. ஆனால் காதல் பூ இருக்கிறதே, அது மலர்வதற்கு தேதியும் பார்ப்பதில்லை, ஜாதியும் பார்ப்பதில்லை. இருதயத்தில் ஆரம்பித்து கண்களில் முடிந்தால் அது கண்ணீர், கண்களில் ஆரம்பித்து இருதயத்தில் முடிந்தால் அது காதல். காதல் ஆணையும் பெண்ணையும் பார்க்குமே தவிர அந்தஸ்து பேதம் பார்ப்பதில்லை. காதல் நதிக்கு யாரும் கரை கட்டுவதில்லை, அது தன் கரைகளை தானே இட்டுக்கொள்கிறது. காலகாலமாக ஓடிக்கொண்டிருக்கும் காதல் வெள்ளத்தில் இதோ இன்னும் இரண்டு ஓடங்கள். Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே ராஜசேகர் பொண்ணு? ஸ்டில் பிளீஸ். ராஜசேகர், உன் பொண்ணோட போட்டோ பத்திரிகையில வந்திருக்கு பாத்தியா? பெரிய மனுஷன் பொண்ணு, கோடீஸ்வரம் மக, அவ போட்டோ பேப்பர்ல வர்றதுல என்ன ஆச்சரியம்? போட்டோவை நல்லா பாத்தியா? பியூட்டிஃபுல், வெரி வெரி நைஸ். பை த பை ராஜசேகர், கூட இருக்கிற பையன் யாரு? அது மேபி ஹர் காலேஜ் ஃப்ரெண்ட். ராஜசேகர், என் பையன் திவாகர் அமெரிக்காவிலிருந்து ஃபோன் பண்ணான். இந்தியாவுக்கு வந்து 5 கோடி ரூபாயில ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறானா? ஆரம்பிக்கட்டும், என்ன பெரிய ப்ராப்ளம்? ஃபேவருக்கு கவர்மெண்ட் இருக்கு, ஃபைனான்ஸுக்கு நான் இருக்கேன், வேற என்ன? அப்படி சொல்லு. அப்ப நீ என் மகனோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்க போற? பார்ட்னர்ஷிப் இல்ல ஆர்கேஎஸ், நாம எப்பவும் பேசுவோமே அந்த ரிலேஷன்ஷிப். ஆர்கேஎஸ், எனக்கு இருக்கிறது ஒரே மக. ஏன் அந்தஸ்துக்கு தகுந்த மாப்பிள்ளைன்னு நான் செலக்ட் பண்ணா உங்க மகன் ஒருத்தன் தான். அமெரிக்காவில இருந்து எவ்வளவு சீக்கிரம் திவாகர் வர்றானோ அப்பவே பிரியாவுக்கு அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்ஸ் மை எய்ம். வேண்டாம் வேண்டாம், உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொன்னேன் கேட்டீங்களா? இப்ப என்னாச்சு? இன்னைக்கு ஆர்கேஎஸ் பத்திரிகையை காட்டி குத்தி காட்டியிருக்காரு, நாளைக்கு உங்க பொண்ணு ஒரு பையனோட ஓடி போச்சுன்னு ஊரே சொன்னா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போன போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தண்ணியில மாட்டிக்கிட்டா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரு, அந்த சமயமா பார்த்து யாருன்னு தெரியல விஷமத்தனமா போட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கு போய் என்ன எப்படி சமாளிக்கிறா பாருங்க. அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோல இருக்கணும்ல, நீயும் அந்த பையனும் மட்டும் தனியா இருக்கீங்களே, அது எப்படி? இத பாருங்க, இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல, நான் டாக் ஷோக்கு போகணும். அந்த பையனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்னு நல்லா விசாரிங்க, நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ பா. பிரியா, இத பாருமா, இது விஷமத்தனமா யாராவது எடுத்த போட்டோவா இல்ல நீ அந்த பையனை விரும்பிய போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? அந்த பையன் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு தானா இல்ல வாழ்க்கைய அவங்க கூட தான் நடத்தணும்னு விரும்புறியா? புரிஞ்சுக்கிட்டேன். வரப்போற உன் பிறந்த நாள் பார்ட்டியில அந்த பையனையும் கலந்துக்க சொல்ல. அவனை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி முடிவுக்கு வருவோம். தமாஷைக்கு இதுப்பா. என்ன என்ன தமாஷை? நான் விளையாடுறியா? இப்போதான் காதலுக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் ஏபிசிடி கூட தெரியாது, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவசரம் இருக்கு. என்ன இது, இவ்வளவு ஓவர் ஸ்பீடா இருக்க? உங்களை பிடிக்கிறதுல யாரும் ஓவர் டேக் பண்ணிட கூடாது, அதனாலதான். ஹவ் ஸ்வீட். நீ ரொம்ப பிடிவாதக்காரி. உண்மை, பிடிக்கிறதை விட மாட்டேன், பிடி விட்டதுன்னா தாங்க மாட்டேன். விஜய், அப்படியா? அப்போ ஒரு பிடி பிடி பார்க்கலாம். சொல்ல மறந்துட்டேன், உங்களை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க. இஸ் இட்? யா. அப்பா அழைச்சிட்டாரு, பொண்ணுதான் இன்னும் அழைக்கல. எனது பொண்ணுதான் இன்னும் இப்பதான் அழைச்சேன். இப்படியா? இப்படி அழைச்சா எவன் வருவா? ஐயோ, பின்ன எப்படி இங்க அழைக்கணும்? காற்றுப்பாரு. Thanks a lot for coming.
many more happy returns of it. Thank you very much. Kenna sir, you will late avaringa. In the Mari period, the Kala, Yada, Mother of the Vera, when you cook on the record, thank you when they later at Chimanish. Poch Ponga, keep the Pomba Maricucha Pata, Kadisavarikum Brahmachari Kavendita. Aye, up on the car. Menum Raka Kathaka. Every day. Connecting. Best of luck, sir. Best of luck. Thank you. So, ye mahale ni kalyanam panniki virumbura. Ama sir. Adukkunga sammadham venum. Sammadha irukkattum. Mele irukkira chandranai tharaiyila nikkiravan pudichira mudiyum nenikkiriya? Rocket la pona pudichiralam sir. O maasa sambalam evvalave? 1000 rupaya varum sir. Yen ponnoda soap powder selave enna theriyuma? அதே 1000 ரூபாயாம் இப்ப அரிசி பருப்பு இதெல்லாம் என்ன விலைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியா தெரியாது சார் நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன் ஒரு குடும்பம் நடத்த போறவன் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும்ப்பா ஓ மாச செலவே ஒரு பட்ஜெட் போட்டு கொண்டா ஓ சம்பள பணத்துல செலவே சமாளிச்சா அது வீடு இல்லன்னா சுடுகாடு உன்னோட குடும்பம் நடத்தின என் பொண்ணு வீட்டில் இருப்பாளா ரோட்டுக்கு வருவாளான்னு உன் பட்ஜெட்டை பார்த்து அப்புறம் என் சம்மதத்தை சொல்றேன் அதுக்குள்ள பொறுப்பிட்ட இன்னும் பார்த்தி ஆரம்பிக்கலையே என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட்டி முடிஞ்சு போச்சு சார்
நீங்களா? வாங்க சார். பாவம் இருட்டில் வந்திருக்கீங்க. அப்பப்ப பவர் கட் ஆகுது. இதுலேருந்து ஒன்று தெரியுது, பணக்கார மின்சார விளக்கை விட ஏழங்க மிளகு வறுத்தி தான் எப்போதும் நிலைக்கும். பவர் கட் ஆனாலும் ஜென்ரேட்டர் போட்டு வெளிச்சத்தை நாங்கள் உண்டாக்க முடியும். ஆனால் அது உன்னால முடியாது. நீ பவரை தொட்டா உனக்கு ஷாக் அடிக்கும். நீ அதை நினைக்க முடியாது. அது நடக்காது. என்ன சொல்றீங்க? புத்திசாலியா இருந்தா கேவலம் துரும்பு நீ இந்த புயலோட மோத மாட்டேன். இந்த மாதிரி புயலுங்க நாட்டில் எவ்வளவோ உருவாகி வீசி அடங்கி போயிருக்கு சார். உங்க மகளோட முடிவை அன்னைக்கு பார்ட்டியில நீங்களே பார்த்திருப்பீங்களே. மகளோட முடிவு ஆஃப்டரால் அது ஒரு அப்ளிகேஷன். அதை சாங்ஷன் பண்ண வேண்டியவனே இந்த அப்பந்தான். மரியாதை அவளை சந்திக்கிறத நிறுத்திக்க. இந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு செக். எதுக்கு? என் கௌரவம் நிக்கிறதுக்கு, உன் காதல வாபஸ் வாங்கறதுக்கு. அதுக்கு மேல எவ்வளவுதான்? எவ்வளவு வேணும்னு சொல்லு. நீங்க ஒரு வியாபாரி, அதான் பேரும் பேசுறீங்க. மிஸ்டர் ராஜசேகர், காதலுங்கிறது வியாபாரம் இல்லை, அது வாழ்க்கை, சம்சாரம். அதை பணத்தால வாங்கவே முடியாது. விஜய், மிஸ்டர் ராஜசேகர், நீங்க இப்படி கத்துறதுக்கு இது உங்க வீடும் இல்லை, நான் உங்களுக்கு அடிமையும் இல்லை. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு நீங்க தகப்பனங்கிற மரியாதையோட சொல்றேன். தயவு செஞ்சு வெளியே போங்க. என்ன சொன்ன? ப்ளீஸ் கோ அவுட். உங்க அப்பா நம்ம காதலை விலை கொடுத்து வாங்க பார்த்தார், நான் சம்மதிக்கிறேன். என்னாலும் உனக்கு சங்கடமும் வேண்டாம், உங்க அப்பா அம்மாக்கு தொந்தரவும் வேண்டாம். இதோட உங்களை பாக்குறது நிறுத்திட்டா என் உயிரை நின்று போயிடும். விஷய, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படியாவது எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதத்தை வாங்குறேன். ஏதோ ரோமியோ ஜூலியட் காதல் கதையெல்லாம் படிச்சுட்டு இதைய வாழ்க்கையில நடத்திடலாம் நினைச்சிடாத பிரியா. வறுமை வாசல் கதவை தட்டுச்சுன்னா காதல் ஜன்னல் வழியா ஓடி போகும். காதலுக்கு பணம் தேவையில்லப்பா, மனசு ஒண்ணா இருந்தா போதும். நான் என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். இப்படி பிடிவாதமா பேசினா ஒன்னு சொல்றேன், ஒரு சாதாரண போட்டோகிராஃபர் உனக்கு புருஷனா வர்றது ஏன் அந்தஸ்துக்கு சரி வராது? அவனை வேலையை விட சொல். இல்ல, என் தொழில நான் விட முடியாது. நீ என்னத்தான் விரும்பின வழிய என் தொழில இல்ல. அப்படியே என்னையே மாத்திக்கிட்டு உங்க அப்பாவோட சிம்மாசனத்துல ஏறி உக்கார எனக்கு இஷ்டமும் இல்ல. என் தொழில் மேலே உறுதி இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்லா முன்னுக்குற நம்பிக்கை இருக்கு. முட்டாள், அவனே உன் பேச்ச கேட்கலன்னா நான் எப்படி உன் பேச்ச கேட்க முடியும்? அவனே அந்த ஏழை சிறையில இருந்து வெளியே வர சொல்லு. இப்பவே என் மருமகனை நான் ஏத்துக்கிறேன். உன்னை பெத்த தப்புக்கு அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன். சாப்பிட்டுட்டு என் வீட்டிலேயே என் முன்னாலேயே விழுந்து கிடக்கட்டும். முடியாது, என்னைய தாழ்த்திக்க விரும்பல. உங்க பங்களாவில் அடிமையா இருக்கதை விட என் குடிசை ராஜாவாக இருக்க விரும்புறேன். நீ என் கூட தான் வாழ்ற. நான் பாய்சம் குடிச்சா நீயும் குடிக்கிற, நான் பழைய சாதத்தை சாப்பிட்டா நீயும் சாப்பிடுற. பரதேசிக்கு இவ்வளவு திமிர் இருந்தா பணக்காரனுக்கு எவ்வளவு இருக்கும்? பிரியா, இனி அவனை சந்திச்சாலோ பேசினாலோ இந்த வீட்டுல இருக்க வேண்டிய தேவையே இல்லை. பிரியா, எங்க போற? எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அப்பா இல்லன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. அதுக்காக பெத்தவங்களை மதிக்காம அவன் கூட போறேங்கிறியா? போகட்டும் விடடி. சூடுபட்டாதான் நம்ம வீட்டோட பெருமை தெரியும். போறவ அவன் கூட 2 நாள் இருந்து கஷ்டம் தெரிஞ்சா தன்னால திரும்பி வருவா. தொலைட்டும் விடு. விட்டு தொலைன்னு சொல்றீங்க, நாளைக்கு அவ கெட்டு போய் வந்தா என்ன செய்வீங்க? அம்மா, நான் கெட்டு போறேன்னு வாழ்றேன்னா அது என் தலையெழுத்து, அதுபடிதான் நடக்கும். நாளைக்கு ஆர்கேஎஸ் மகன் திவாகர் அமெரிக்காவில இருந்து வர்றான். அவனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ண நான் முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு அவனுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். இதை யாரும் எதிர்க்க முடியாது. இதுவரைக்கும் உங்க அப்பா கிட்ட அன்பத்தான் பார்த்த, இனிமே அதிகாரத்தை பார்க்க போற. மகனே திவாகரா, உன்னை பார்த்து 12 வருஷம் ஆச்சு. நீ எப்ப வருவேன்னு பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. பல கண்ணாடி மாத்திட்ட, இந்தா போட்டுக்கோ. போய், என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். மகனே, உன் வயசுல
நான் இந்த ஜெயில தான்டா வளர்ந்தேன், அதனால தான் இந்த பாசம். ஏ போய், நான் உள்ள இருந்த விஷயம் வெளியில யாரும் தெரியாத. அமெரிக்காவில இருக்கேன்ல, ஊரு ஊரா டூப் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், பெரிய இடத்துல பொண்ணு பாத்திருக்கேன். பொண்ணு என்ன எனக்கா? வெயில் வாடையே அடிக்கப்படாது. அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்த மாதிரியே நடந்துக்கணும். இங்கிலீஷ்ல பொழ பொழன்னு பொழந்து கட்டிடணும். நீ ஒன்னுத்துக்கு கவலைப்படாத. என்ன பிச்சு உதறிடுற உதறி? ஜெயில உனக்கு இதே வேலைதானா? என்ன ஒத்துமை, எனக்கு இதே வேலைதான். ஹலோ ஹலோ, ராஜசேகர், இவ்வளவு நாளா நம்ம சிநேகிதமா இருந்தோம், இப்பத்தான் நம்ம திட்டப்படி சம்பந்தி ஆக போறோம். இது என்னைக்கோ முடிய வேண்டிய சமாச்சாரம் ஆச்சே. வாங்க உட்காருங்க. சும்மா உட்காராத, ஏதாவது ஆரம்பி. அங்கிள், செவரல் டைம்ஸ் பிரியாவ பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் வர முடியாத இடத்துல வசமா மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டாரா? அமெரிக்காவ பத்தி சொல்றான், பிசினஸ் ஸ்டடியா போயிருந்தான்ல. காலேஜே ஒரு ஜெயில் மாதிரி என்னடா? ஆமா ரீனா, ஆமா ஆமா அங்கிள், அப்படி ஒரு கண்ட்ரோல். அங்க வெளியில வரணும்னாலும் வாடனை கேட்டு வெளியில வரணும் இல்லப்பா? இருப்பா, காலேஜ் வாடனை பத்தி சொல்ற அவள லட்சணமா. அப்படி ஒரு காலேஜ் அமெரிக்காவில இருக்கா? இவன் போன இடத்துக்கு நீயும் போனீன்னா நல்லா தெரியும். வந்த விஷயத்தை விட்டு வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்கிய, எந்திரிச்சு நின்னு காட்டு. எபோ, ஏற்கனவே நான் பாத்துட்டேனே, தொர எதப்பா ஜுவல்ஸ பொட்டியில தானே வச்சிருக்கற. அங்கிள், இது பிரியாவுக்கு என்னுடைய பிரசன்டேஷன். நெக்லஸ் ஒர்த் அபவுட் 5 lakhs. பியூட்டிஃபுல். இது கைக்கு வந்த உடனே தான் இவனை தள்ளிட்டு போனாங்க அமெரிக்காவுக்கு. ஆமா, பிரியா எங்க? ரஞ்சனி, போய் பிரியா கூட்டிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார். வணக்கம். விஜய், பிரியா வெளியே போக கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்கீங்களாமே, அதனால்தான் நானே வந்தேன். உன் விஷயத்துல என் பங்களா கேட்டு என்னைக்கோ பூட்டியாச்சுன்னு உனக்கு தெரியும்ல? சாவி உள்ளே இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். மரியாதைய வெளியே போ. போற, ஆனா பிரியாவோட தான் போவேன். Damn it. பிரியா என் மக. மகன் சொன்னாலே அடுத்தவனுக்கு உணவியாக போறவன் அர்த்தம். பிரியா என்ன காதலிக்கிறார். இந்த காதல், லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் கதைக்கு தான் ஓகே, வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கேம் விஷயத்துல ஒத்து போயிருக்கே. என்ன இது, மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுறியா? பின்ன நான் விஜய காதலிக்கிறேன்னு தெரிஞ்சோ வேறொருத்தர் கூட நிச்சயம் பண்ண உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் விஜய விரும்புறேன், என்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு. பெத்தவங்க பேச்ச மீறி போனா அது உனக்கு மரியாதை இல்லடி. எதிர்கால புருஷன் கூட போற, அதுல எந்த தப்பும் இல்ல. பிரியா, என் வார்த்தையை மீறி வீட்டை விட்டு வெளியே போனா? தைரியமா வா பிரியா, நான் இருக்கேன். Come on பிரியா, come. Hey mister, you can't take her away. பிரியாவை எனக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. ஓ, அப்போ அமெரிக்கா. இந்த வைரத்தை காட்டி பொண்ணை விலைக்கு வாங்குற பிசினஸ் அமெரிக்கால வச்சுக்கோ. இது தமிழ்நாடு, இங்க வச்சுக்காத. ஏய் ஸ்டாப் 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 ஸ்டாப். I am going talking, you are going 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 going. What do you think about me? I say தமிழ்ல பேசுடா. நைனா, ஓகே. பாண்டு பாசு பாலு குர்கா. எனக்கு காவலா நிக்க வேண்டிய நீங்களே கத்திய தூக்குறீங்களே. குர்கா, ஏய் வீட்டிங் கோயிங் சீயிங். Shh.
ஏய், நீ எந்த ரூட்ல போனாலும் இவன் உன்னை விடமாட்டாண்டா பிளடி ஃபூல். மரியாதையா பிரியாவை ஒப்படுத்து. நல்ல வேலைக்கு நீங்க வந்தீங்க, வாங்க. மிஸ்டர் ராஜசேகர், உங்க பொண்ணு மேஜர் ஆயிட்டாங்களாம். அவங்க விருப்பப்படிதான் மிஸ்டர் விஜய் கூட வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களாம். நீங்க தான் உங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறதாக உங்க மேல அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க என்ன சொல்ல முடியும்? நாங்க இதுக்கு சட்டப்படி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்போ சட்டத்தை மாத்தலாமா? ராஜசேகர், போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்கறத விட்டுட்டு உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க. பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க. இன்ஸ்பெக்டர், இங்க நான் அட்வைஸுக்கு வரல. பொண்ணோட தகப்பனா, அவ கல்யாணத்தை யார் கூட எங்க எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். பெத்தவங்க என்ன குர்காவா? வாசல்ல நின்னு வாட்ச்மேன் வேலை பார்க்க. இந்த காலத்து பிள்ளைங்க அம்மா அப்பாவை என்னன்னு நினைச்சிருக்காங்க? இந்த காலத்து அப்பா அம்மா பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க? இது பாருங்கப்பா, நான் வாழ்றதை தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர சாகிறது தடுக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. என்னவா இப்படி சொல்ற? இஷ்டம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க. இதுக்கு பதிலா செத்து போன சொல்லலாமா? உயிர் கொடுத்த எந்த தகப்பனும் தன் பொண்ணு அழியட்டும்னு நினைக்க மாட்டாமா? அப்பா, இப்ப அன்பை காட்டி அதிகாரம் பண்றீங்க, அதனால உங்க பொண்ணோட வாழ்க்கை பறி போகும்னு நீங்க நினைக்கவே இல்லை. இப்படி வற்புறுத்தினா நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். பெரும் வழியே இல்லை. இப்படி பிடிவாதம் பண்ணா நாங்களும் பேசுறதுக்கு வழியே இல்லை. ரஞ்சனி, சில பேர் கண் இருந்தும் குழியில விழுகிறாங்க. ஓம் பொண்ணும் தீர்மானம் பண்ணிட்டா. விட்டுடு. உறங்காமல் இருக்கின்றது.
பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் தெரியாதது ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது மாட்டீங்க முத்தம் கொடுத்தா தூங்குவீங்க
கடிச்சாதான் எழுந்திருப்பீங்க. ஓஹோ, அப்படி அவன் பிளான். ஆமா. ஐயோ, என்ன என்னங்க இது? ஏய், குஞ்சு தொட தொட தொட, குஞ்சு குஞ்சு குஞ்சு. ஐயோ, உங்க வேலை என்கிட்ட நடக்காது. உங்ககிட்ட நடக்காது? நடக்காது. என்னங்க இது பட்ட பகல்ல? காதலர்களுக்கு பகல் ஏது இரவேது. ஐயோ, போயிட்டு அப்ப நீங்க வர மாட்டீங்களா? நான் வரலாம் பிரியா. ஆனா அப்பாவுக்கு என் கண்டாலே பிடிக்காது. சச்சா, அப்படி எல்லாம் இல்லங்க. என்னங்க, நம்ம ரெண்டு பேரும் சாயந்தரம் வரணும்னு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும். என்ன வேணும்? அது நான் நிறைய கொடுத்துட்டேனே. அது அப்போ, இப்போ என்ன இங்கயா? பை பை பை. ஹலோ அத்தை, நான் விஜய் பேசுறேன். ஹலோ விஜய், எப்படி இருக்கீங்க? தோக்கமா இருக்க. ஹவ் இஸ் பிரியா? ஷீ இஸ் ஃபைன். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்தேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க ஃப்ரீயா இருந்தா நானும் பிரியாவும் உங்களை பார்க்கறது பக்கலாம் உட்காரும். பிறந்த வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள வர்றதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? வந்து போயிட்டு இருந்தா தானே சொந்தம் இருக்கும். அவசியமாக உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம். ரஞ்சனி, உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? இன்னைக்கு ஈவினிங் கலெக்டர் அவர் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு பார்ட்டிக்கு வர்றாங்க. பெரிய மனுஷங்க வர நேரத்துல இந்த பிச்சைக்காரன யாரு அறிமுகப்படுத்துறது? நம்ம வீட்ல இல்லன்னு சொல்லி சமாளிச்சுக்க. I'm sorry விஜய். I'm very sorry. எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, இன்னைக்கு ஈவினிங் கவர்னர் வீட்ல எங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அதுல நாங்க அவசியம் கலந்துக்கணும். அதனால அதனால என்ன பரவாயில்ல அத்தை, முதல்ல பெரிய ஆளுங்க கவனிங்க, நாங்க எல்லாம் ஏழைங்க, அதா பிச்சைக்காரங்க. நீங்க கூப்பிட்டா ஓடி வந்துடுறோம். பார்ட்டில நான் சொல்லுங்க, நாங்க வர்றோம். எனிவே, என் கூட இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பணம் பேசுதுப்பா. என்னங்க இது இவ்வளவு லேட்டாவா வர்றது? இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னு தெரியும் இல்லையா? தெரியும் பிரியா. ஆனா ஆனா என்ன, நான் கொஞ்சம் லேட்டா போன் பண்ணிட்டேன். உங்க அப்பா அம்மாவுக்கு ராஜ்மஹல் ஏதோ பார்ட்டி இருக்கா? அப்படியா, பரவாயில்ல விடுங்க, இன்னொரு நாள் போனா போச்சு. சோ ஸ்வீட், ஒண்ணு பண்ணலாம். நீ எப்படி ரெடி ஆயிட்ட? ரெண்டு பேரும் ஜாலியா வெளியே போய் ஹோட்டல் சாப்பிட்டு வந்துடலாம். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவீங்களா? அந்த சாப்பாடு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது. அங்க வெறும் உப்பு காரம் மட்டும் தான் போடுவாங்க. ஆனா நான் எங்க வீட்டுக்காருக்கு அன்பு பாசம் எல்லாமே கலந்து போடுவேன். மே கமின் சார். அடே அடே, விஜய் வா வா வா, உட்கார் உட்கார் உட்கார். உன்னை தப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன விஷயம்? ஊட்டியில சீசன் ஆரம்பம் ஆயிடுச்சு, அங்க இந்த பிளவர் ஷோ போட் ரேஸ் எல்லாம் நடக்கும். அங்க நடக்க முக்கியமான விஷயத்த போட்டோ எடுத்து இங்க அனுப்புறேன். இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படுறேன். என்னங்க கல்யாணம் ஆனா எல்லாரும் ஹனிமூனுக்கு போவாங்க, நமக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு, நம்மளும் எங்கேயாவது போலாங்க. சொல்லுங்க, கூட்டிட்டு போறேன்ட்டு. என்ன பாச்சு உனக்கு? ஓஹோ, ஊட்டி குளிருமே நினைச்சு இங்கேயே பயப்பட ஆரம்பிச்சியா? ஆமா சார், ஊட்டி என்ன குளிரத்தான் செய்யும், கொண்டாட்டியும் கூட பூட்டிட்டு போனா கொஞ்சம் சூடா இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறது எனக்கு மறந்து போச்சுப்பா. ஓகே, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போலாம், செலவு பூரா என்ன. அதெல்லாம் எதுக்கு சார்? பேச விடாது, உன் மேரேஜுக்கு இது என் பிரசன்டேஷனா இருக்கு. தேங்க்யூ சார். Thank you.
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் இதயத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கேன். என்னங்க ஆச்சு? வலிக்குது. வலிக்குதா? பின்ன உன் இதயம் தானே என் இதயம். அங்கே கத்தி வச்சு செதுக்கினா இங்க வலிக்காதா? நான் இந்த இதயத்தை எதுக்கு செதுக்கினு தெரியுமா? எதுக்கு? இந்த பசுமையான சூழ்நிலையில இது நம்ம காதல் சின்னமா இருக்கட்டும் தான். எங்க நாளைக்கு நமக்கு ஒரு மகன் பிறந்தா அவன் இங்க கூட்டிட்டு வரலாமா? நிச்சயமா. அவன் இங்க வந்து இந்த இடத்த பார்த்து இந்த இதயம் யாருதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது உன்னோட இதயம் சொல்லுவே. இது என்னுடைய இதயம் சொல்லுவே. இது நம்முடைய இணைந்த இதயம் சொல்லுவே. ஒரு செகண்ட் டார்லிங், உன் இதயத்தை போட்டோ எடுக்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, உன் இதயம் பிரிச்சு பேசுறீங்களே. ஐ அம் சாரி, நம்ம இதயத்தை போட்டோ எடுக்கிறேன். இந்தா பிரியா, உன் இதயத்தோட போட்டோ. தம்பிக்கு எந்த ஊரு? மெட்ராஸ். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். நானும் மெட்ராஸ் தான். இத பாருங்க தம்பி, இந்த ஊர்ல கல்யாண போட்டோ, லவ் போட்டோ, குதிரை மேல ஏறின்னு கச்சா முச்சான்னு படம் எடுக்கிறாங்க. நீங்க தான் கிளாசிக்கா ஆர்டிஸ்டிக்கா இதயத்தை படம் எடுத்திருக்கிறீங்க. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ சார். நீங்க விருப்பப்பட்டா இதே ஸ்டுடியோல வேலை பார்க்கலாம். நீங்க என்ன சம்பளம் விரும்புறீங்களோ நான் தரேன்ப்பா. நான் ஏற்கனவே ஒரு பிரஸ்ல போட்டோகிராஃபரா வேலை செய்யறேன். ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா வந்து வேலை செய்யறேன். நான் வரேன் சார். வணக்கம். பிரியாவுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா ஊட்டிக்கு வந்திருக்காங்களா? அவங்க மட்டும் இல்லைங்க, எங்க பெரியம்மா, அவங்க பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்காங்க. என்னங்க இன்னைக்கு எங்க பெரியம்மா பொண்ணு ரேஷ்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கு நம்ம கூட போய் கலந்துக்கலாம் இல்ல? நம்ம கூட போய் கலந்துக்கலாமான்னு கேட்டேன். சரி, பொண்டாட்டி இப்படி கட்டி பிடிச்சு கேட்டா எந்த புருஷன் வேண்டாம் சொல்லுவான். ஓகே. வாட் சிஸ்டர், நம்ம ஊட்டி வந்தது உன் சல்லிலாவுக்கு தெரியாது? ஏன் இன்ன காணோம்? விஜய்க்கு நிறைய பிசினஸ், ஹி இஸ் வெரி பிஸி. இப்ப வந்துருவாரு. ஆன்ட்டே பெரிய மனுஷன் சொன்னாக்கா எல்லாத்துலயுமே லேட்டா தான் இருக்கணும். தட் இஸ் ஃபேஷன். எக்ஸ்கியூஸ் மீ ஆன்ட்டி, இன்னும் ஒரு பேக் போட்டுக்கிறேன். ட்ரிங்க் பண்ணாதான் நமக்கு திங்க் பண்ண வரும். ஓகே. ஓ காட், தீந்து போச்சு. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் செம தண்ணி போடுறீங்க. பெருங்குடி பெருங்குடி, கொஞ்சம் இறங்குடி. சாரி, ஜஸ்ட் கமிங். அதோ விஜய் வந்துட்டாரே. ஹாய் பிரியா, ஹவ் ஆர் யூ? ஐ ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஐ அம் வெரி 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 வெரி. பார்த்தாலே தெரியுது, ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் விஜய். ஹாய் விஜய், நைஸ் டு மீட் யூ. யூ ஆர் ஹேண்ட்சம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. கம் ஆன் பிரியா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மம்மி எங்க? அங்கதான் இருக்காங்க. பிரியா வாமா. ஹாய் ஆண்டி. ஹாய் பிரியா, எப்படி இருக்கே? நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஹெல் ஹெல்தி அண்ட் வெல்தி. ஹாய் பிரியா, சோ தேர் யூ ஆர். ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? சோ பிரியா, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நிஜமாவே பியூட்டிஃபுல்லா இருக்கிற நீ. யூ லுக் அப்சல்யூட்லி சார்மிங். ஹே ரேஷ்மா, கம்மியா 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 கம்மியா. யூ நோ சம்திங், உங்க அம்மா சொல்லு, சின்ன வயசுல பிரியா ஒண்ணுமே போடாதான். ஐ மீன் லிப்ஸ்டிக் ஜுவல்ஸ் எதுவுமே போடாதான், பட் ஸ்டில் ஷி ஷோ பியூட்டிஃபுல்லா. ஆ ஏ லேட்? அது வந்து அவர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஹாய் விஜய், ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க வாங்க உள்ள, ப்ளீஸ் கம். இவங்க எங்க அக்கா ராஜம்மா. ஹலோ, கிளாட் டு மீட் யூ. இவங்க அவங்க மருமக ரோமியோ. ஹலோ. ஹாய், சோ யூ விஜய், ஃபண்டாஸ்டிக். உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். யூ மஸ்ட் பீ கிரேட், பட் யூ ஆர் ரதர் லேட். இட்ஸ் ஆல் ரைட், நாமெல்லாம் பணக்காரங்க, ரிச் பீப்புள், எல்லாத்துமே கொஞ்சம் லேட்டா தான் செய்யணும். இன்ஃபேக்ட் நான் மேரேஜ் கூட லேட்டா தான் செஞ்சுக்கிட்டேன். ஹே விஜய், ஐ காட் அன் ஐடியா. இந்த லேடிஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது கசகசான் பேசிக்கிட்டும் நாம ஒரு ரெண்டு ரவுண்ட் ஏத்துக்கின்னு ஜாலியா பேசுவோம். வாட் யூ சே? ஜஸ்ட் அ மினிட். பேபி, நீ ஜாஸ்தி தண்ணி போட்டுறாத, உன்னை தூக்கின்னு போக முடியாது. மம்மி, டேடி எங்க காணோம், வரலையா? நாளைக்கு போட் ரேஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாருமா? ஏ வாட் ரேஸ் மா, எல்லாம் காலி பண்ணிட்டு. ஒன் மினிட், நான் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்து வரேன். காம் உக்கார் பிரியா. இவங்க எல்லாம் அமெரிக்கால இருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க.
பெருசா 5000 ரூபாயில ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வராம 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மம்மி, அவர் சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அந்த சனியம் பிடிச்ச வேலையை விட்டுட்டு பேசாம ஒரு போட்டோ ஸ்டுடியோவை ஆரம்பிக்கட்டும். நான் அப்பா கிட்ட கேட்டு பணம் வாங்கி தர மாட்டேனா? சோ மிஸ்டர் விஜய், உங்களை மாதிரி ஒரு VIP மீட் பண்றதுல ஐ அம் வெரி 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 அப்சல்யூட்லி ஹாப்பி. அரை உங்களை பத்தி நிறைய சொல்றாங்க மேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஏருமையா இருக்குது. அது அது இந்த ப்ரைடுக்கு அதுக்கு என்ன சொல்வாங்க, அது பெருமையா இருக்குது. அரை உங்களை பத்தி ரொம்ப சொல்றாங்க. ஐ சே யூ ஆர் சப்போஸ் டு பி எ பிக் ஃபேக்டரி ஓனர். கூடி சீக்கிரம் ஒரு கேமரா ஃபேக்டரி ஓபன் பண்ண போறீங்க. விஜய், யூ ஆர் அ கேபிட்டலிஸ்ட், தட் இஸ் இந்த முதலாளி வர்க்கத்த சேர்ந்தவங்க. பட் உங்க ஐடியாஸ் பூரா சோஷியலிஸ்ட், தொழிலாளி வர்க்கத்த சேர்ந்தவங்க. தட்ஸ் a very rare combination. I have got an idea. நீங்க லைஃப்ல இன்னும் பெருசா வரணும்னா ஒண்ணு செய்யணும், என்ன பார்ட்னரா எடுத்துங்கோ. நோ தேங்க்ஸ். ஏ இதே போதும்ன்றீங்களா? ஐ மீன் என்ன பிடிக்கலையா? இல்ல சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. ஆமா, நீங்க இங்க வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பத்தி இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் தான் சொன்ன மாப்பிள, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட உங்க பெருமையை ஏன் மறைக்கணும்? உண்மையை சொன்ன தப்பா? என்னங்க ஒண்ணுமே பேசாம வரீங்க? எல்லாத்தையும் உங்க அம்மாவே பேசிட்டாங்களே. அம்மா உங்களை பத்தி பெருமையா சொன்னதுல கோமா? பொய் சொல்றது பெருமையா? நான் உங்களுக்கு மாப்பிளையா இருக்கிறது அவங்க ரொம்ப கஷ்டமா இருப்போது இருக்கு. உறவை தேடிக்கிட்டவன்னா? அதான், நீ தேடிக்கிட்ட உறவை பெருசா சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் பெரிய பணக்காரன், பிசினஸ் மேன், கேமரா ஃபேக்டரி வச்சிருக்கேன்னு பொய் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. பின் எப்படி? நீங்க அப்படியெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி உங்களை பத்தி பெருமையா சொன்னதானே அவங்களுக்கு கௌரவம். அது அவங்க ஆசையா உன் ஆசையா? ஐயோ, என்னங்க என்னங்க, ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க? இன்னும் உங்களுக்கு கோபம் தெரியல போல இருக்கு. எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? வாங்க கொஞ்சம் டிஃபன் சாப்பிடுங்க. வேண்டாம் பிரியா, இன்னும் ஆச்சு, நான் போறேன். போட்டு கொஞ்சம் காபியா சாப்பிடுங்க, நானும் உங்க கூட போட்ரஸ் ஃபங்க்ஷனுக்கு வரேன். இல்ல பிரியா, நீ என் கூட வேண்டாம், உன் அப்பா அம்மா கூட வா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னும் சிறிது நேரத்தில் நமது விழா தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பதற்காக நமது கிளப்பின் கௌரவ டைரக்டர் உயர் திரு ராஜசேகர் அவர்கள் சென்னையிலிருந்து நமக்காக இங்கே வந்துள்ளார்கள். வெல்கம் மிஸ்டர் ராஜசேகர். குட் ஈவினிங் சார். Please come. Thank you. Hi, Vijay. Very nice to see you. You are so handsome. Tanilla, ooti America oda romba kulir illa. Hey, you here? பொண்ணு என் வைஃப் உங்ககிட்ட வந்து உங்களை ரொம்ப ஹேண்ட்சம்னு சொல்லிருக்குமே? சொல்லிருக்கும், பிகாஸ் என்ன தவிர எல்லாரும் அப்படிதான் சொல்லுது. ஹலோ மிஸ்டர் ராஜசேகர். ஹலோ, ஹவ் ஆர் யூ? என்ன சார், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? உங்க மக கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிடவே இல்லையே. அது அது கல்யாணம் திடீர்னு நிச்சயமாயிடுச்சு, அதனால முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட முடியாம போயிடுச்சு. தட்ஸ் ஆல் ரைட், மறக்கலாம், சரிதான். ஏன் சார், மாப்பிள்ள கூட வந்துக்கார? உங்க மாப்பிள்ள எங்க கல்யாணம் காட்டக்கூடாத? ஓஹோ சாரி, மாப்பிள்ள எங்க கூட வரல. உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும், பங்களாலையும் வாழட்டும், முடிஞ்ச தங்கத்தையே சாப்பிட்டோம், அதுக்காக என்ன கேவலப்படுத்த வேண்டாம். நான் ஒண்ணு பிச்சை எடுத்து சாப்பிடல, உழைச்சுதான் சாப்பிடுறேன், கண்ணியமா சம்பாதிக்கிறேன், கௌரவமா வாழ்றேன். அதெல்லாம் சரிதாங்க, கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கட்டுமே நான் உங்க சொன்ன தப்பா? அது நமக்கு தானே நல்லது. பிரியா, நான் உனக்கு கேக்கட்டேன். கேளுங்க. நீ என் கூட குடும்பம் நடத்துறதுல எந்த கஷ்டமும் இல்லையே? கஷ்டம்னு நான் சொல்லல, இந்த சாதாரண வேலையை விட்டுட்டு நீங்க சொந்தமா ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் இல்லையா,
அதுக்கு பணம் அப்பா கொடுப்பாருன்னு அம்மா சொன்னாங்க. உங்க முன்னேற்றத்துல அவங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்க. இந்த உதவி அவங்க செஞ்சா இது உதவி இல்ல பிரியா, கௌரவ பிச்சை. அடுத்தவங்க பரிதாபத்துல நான் முன்னேற வேண்டாம், சொந்தமா உழைச்சு முன்னேறுவேன். நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்துட்டா நம்ம குடும்பம் பெருசானா, அப்ப நமக்கு வசதி வேணும். அதுக்கு நீங்க அதிக சம்பாதிக்கணும். இல்ல சம்பாதிக்கிறது என்னுடைய பொறுப்பு, உன்னையும் என் குழந்தைகளை காப்பாத்துறது என்னுடைய கடமை. இதுல யாருடைய தயவனுக்கு தேவையில்லை. Thank you.
தானா போகுது போடவே பறக்குது பிடிக்கிறேன், தானா கனிஞ்சது தேனா இனிக்குது எடுக்கிறேன். மோகம் இங்கு ஏறி போச்சு தாறுமாறா, ஐயோ ஆகி போச்சு பானை திறந்தது பூனை புகுந்துருச்சு. போனா போகுது புடவை பறக்குது பிடிக்கிறேன், அட தானா கனிஞ்சது தேனா எனக்கு இது எடுக்கிறேன். ஊட்டி அட உட்காருப்பா. தேங்க்யூ சார். ஊட்டி ஸ்டேலாம் எப்படி இருந்துச்சு? நல்லது சார். பத்திரிகை வேலையும் பாத்துக்கிட்டேன், பர்சனல் வேலைகளும் பார்த்துட்டேன். வெரி குட், வெரி குட். நீ அனுப்பிச்ச போட்டோலாம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சார், என் லைஃப்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேகசின் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் சமயம் வந்திருக்கு, ஃபைனான்ஸும் அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பத்திரிக்கை அடுத்த மாசமே வெளிவந்தாகணும். ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பத்திரிகையோட பொறுப்பு பூரா உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். அதுக்கு ஆசிரியரும் நீதான். உனக்கு மாசம் சம்பளம் 5000 ரூபாய். சார் இதெல்லாம் உன் திறமைக்கு கிடைக்கிற விலைப்பா. உங்க திறமைக்கும் தகுதிக்கும் 5000 என்னங்க, 5 லட்சம் தந்தாலும் குறவுதான். உங்களுக்கு இந்த நல்ல நேரம் வரும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இந்த நேரத்துக்கு எல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான் அன்பான மனைவியா, கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் ஈடு கொடுத்துக்கிட்டு எந்த கவலையும் காட்டாம சந்தோஷமா இருக்க பாரு. இந்த ப்ரமோஷன் உன் அதிர்ஷ்டம் தான் பிரியா, உன் அதிர்ஷ்டம் தான். என்னங்க இந்த சந்தோஷத்தை நம்ம ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணலாம். எஸ், அதுக்கு முன்னால கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஐயோ ஏ என்ன அதிசயமா வந்திருக்கீங்க. சௌக்கியமா இருக்கேன் பிரியா. சௌக்கியமா இருக்கு மாமி. ஆமா, விஜய் எங்க? ஒரு ஆபீஸ் போயிருக்காரு மாமி. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. புது மேக்சினுக்கு அவர் எடிட்டரா போட்டிருக்காங்க. மாச சம்பளம் 5000 ரூபாய். உங்களுக்கு எப்படி தெரியும் மாமி? இந்த ஏற்பாடெல்லாம் நான் தான் பண்ணேன். இந்த ப்ரமோஷன் சம்பள உயர்வெல்லாம் உன் புருஷன் திறமைக்காக வந்ததுன்னு நினைச்சியா? உங்க அப்பா தயவால வந்தது. இந்த தயவெல்லாம் எதுக்கு மாமி? உன் நன்மைக்காக தான். மாடியில வாழ்ந்த மகளை தரையில விட்டுற முடியுமா? 4 பேருக்கு முன்னால நம்ம கௌரவம் கெட்டு போக கூடாது பாரு. அப்பா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க வேண்டாம். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா? தெரிஞ்சா என்ன பிரியா? இந்த ஏற்பாடெல்லாம் உன் சுகத்துக்காக மட்டும் இல்லம்மா, பாவம் விஜயும் இந்த மாதிரி சௌகரியம் எல்லாம் அனுபவிச்சது இல்ல, அதனாலதான். சரி போகட்டும். இன்னைக்கு சாயங்காலம் உங்க அமெரிக்க பெரியம்மா அவங்க மக மாப்பிள்ளை எல்லாம் உன் வீட்டுக்கு சாப்பிட வராங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்புல மியூசிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். மத்த விஷயம் எல்லாம் நீ கவனிச்சுக்க. நான் வரேன். மிஸ்டர் ராஜசேகர், நீங்க பணம் கொடுத்து உதவி செய்யலன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மேகசைன் இவ்வளவு சீக்கிரம் வெளிவந்திருக்காரு. உங்க உதவிக்கு இது உதவி இல்லை சங்கர், என்னுடைய சுயநலம். விஜய் ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்த சமூகத்தில் அவருடைய ஸ்டேட்டஸ் உயரணுங்கிற காரணத்துக்காகத்தான் நான் இந்த ஹெல்ப்பே பண்ண. இப்ப எல்லாருக்கும் முன்னால அவனை என் மாப்பிள்ளைன்னு பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால்தான் மிஸ்டர் ராஜசேகர் அவன் சம்பளத்தை 5000 ரூபாய் வசத்தி இந்த பத்திரிகைக்கு ஆசிரியரும் ஆக்கினேன். வெரி குட் சார், வெரி குட். என் திறமையை நம்பிதான் நீங்க எனக்கு இந்த ஆசிரியர் பதவியை கொடுத்துருக்கீங்கன்னு நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு, நீங்களும் இவரு கூட சேர்ந்து என் நிலைமையை கேலி பண்ணிருக்கீங்கன்னு. என்ன சார், என் திறமையால நான் முன்னுக்கு வர முடியாத? இவங்களோட உதவியால தான் முன்னுக்கு வர முடியுமா? அப்படி இருந்தா இந்த கேவலமான பதவி எனக்கு வேண்டாம் சார். நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உன் திறமைக்காக தான் இந்த வேலை கொடுத்துருக்கேன். ஆனா ஆனா அந்த திறமையை ஒரு பணக்கார காலில போட்டு மெடுக்க வச்சிருக்கீங்க. ஒரு தாய் தந்த காலை தொடர்றது ஒன்னும் உன் மதிப்பை குறைச்சிடாது. நான் பெருமையை பார்க்கிற நேரத்துல
உனக்கும் ஒரு நன்மையை செய்யறேங்கிறத யோசிச்சு பாரு. என்ன பெருசா நன்மைன்னு சொல்றீங்க? உங்க சுயநலத்துக்காக, உங்க வளர்த்து கௌரவத்துக்காக, எல்லாருக்கும் முன்னாலே என்ன உங்க மாப்பிளை கூப்பிடணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கௌரவ பிச்சை எனக்கு போட்டிருக்கீங்க. இதை நான் ஏத்துக்கிட்டு என் சுயமரியாதை எழுக்க நான் தயாரா இல்ல சார். விஜய், உன் சுயமரியாதைக்காக பரம்பரையா நாங்க வளர்த்துக்கிட்டு வந்த அந்தஸ்த பலியாக்கிட முடியாது. குடும்ப கௌரவத்தை உன் குறும்புத்தனத்துக்காக ஏலம் போட்டுற முடியாது. உன் பிடிவாதத்தை தற்பெருமை நீ நினைக்கிற, அது தற்பெருமை இல்ல, உன் திமிரு. மிஸ்டர் ராஜசேகர், நான் உங்களுக்கு மாப்பிளையா வந்தது உங்க அதிர்ஷ்டம், நீங்க எனக்கு மாமனாரா வந்தது என் துரதிருஷ்டம். உங்களுக்கு பணம் காசு பெருசு, இந்த ஏழைக்கு மானோ தன்மானோ பெருசு. பணக்கார பெருமையை காட்டுறதுக்காக என் வீட்டை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டாம். ஐ ஹேட் இட். இது குடும்பம் நடத்துற வீடு, குடிச்சு தர்ற பார் இல்ல. நீ இங்க இருக்க வரைக்கும் அடக்கமா ஒடுக்கமா திருமதி பிரியா விஜயகுமாரா வாழணும். கோடீஸ்வரர் ராஜசேகரோட மகளா இல்ல, ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ என்னுடைய மனைவி. நான் உங்க மனைவிதான், அதுக்காக நான் உங்க அடிமை இல்ல. உங்களுக்காக விருந்துக்கு வந்த சொந்தக்காரங்களை வீட்டை விட்டு விரட்ட முடியுமா? இத பாரு பிரியா, வர்றவங்களை உபசரிக்க வேண்டாம் சொல்லல, நம்ம தகுதிக்கு மீறினவங்களை உறவழிச்சு என் தகுதியை காட்ட வேண்டாம் சொல்றேன். தகுதி தரோன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையில எதையுமே நீங்க பிரிச்சு பேசுறீங்க. நம்ம வீடு மேல இருக்கிறவங்க கூட பழகுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? ஐ சி. அதுக்காகத்தான் என் ப்ரமோஷனுக்கு அப்பா கிட்ட சிபாரசு பண்ணீங்களா? அதாவது கீழ் மட்டத்துல இருக்கிற என்ன மேல் மட்டத்துக்கு அம்மா வசத்தி விடுறாரு, அப்படிதானே? இல்ல, நான் அப்படி எந்த சிபாரசும் பண்ணல. பண்ணிருக்கேன். உங்க அப்பா என்ன எப்போ விலை கொடுத்து வாங்க பார்த்தாரு, அது முடியல. அதனாலதான் இப்ப பொண்ணு மூலமா என்ன வாங்க பாக்குறாரு. தாம் பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாம் மாப்பிள்ளைய மாமனார் வசதி விட்டா அது தப்பா? ஆனா ஒண்ணு, நீ இப்ப விஜய் மனைவியா பேசல, ராஜசேகரோட மகளா பேசுற. இத பாரு பிரியா, நான் ஒண்ணு இந்த கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணிக்கல. நீயோ விரும்பி வீட்டை விட்டு வெளியே வந்துதான் கல்யாணம் பண்ணிருக்க. கஷ்டமோ நஷ்டமோ புருஷனுக்கு கட்டுப்படுறதுதான் உன்னுடைய கடமை. இது கடமை இல்ல, கட்டளை. இந்த மாதிரி புரிஞ்சுக்காத புருஷன் கூட வாழ்ந்தா என் உயிர் தான் போகும். புரிஞ்சுக்காத பொண்டாட்டி கூட வாழ்ந்தா என் உயிர் போயிடும். பேசாம நீ பிறந்த வீட்டுக்கே போயிடு. நம்பி வந்தவனா, இப்ப போன்னு சொன்னா எங்க போவேன்? பெத்தவங்களை மறந்துட்டு பழி தாண்டி வந்தவன், இப்ப திரும்பி பிறந்த வீட்டுக்கே போனா அங்க என்ன மதிப்பாங்களா? உலகம் என்ன பேசும்? இந்த உலகத்துக்கு பயந்துதான் நீ இத்தனை நாளும் கூட வாழ்ந்திருக்க. எனக்காக இல்ல, பணக்கார புத்தியை நீயும் காமிச்சிட்டிய பிரியா. இனிமே உனக்கு இந்த ஏழை வீட்டுல இடம் இல்லை, உன் மூஞ்சில முழிக்கவும் நான் தயாரா இல்ல. ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன், நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவே. உருவானது நல்ல சிவரஞ்சனி.
உன் தளர்ந்து வர நட, உன் தலகுனிஞ்ச நிலைமை, உன் கண்ணுல வர கண்ணீர், இதெல்லாம் சொல்லுது உனக்கு என்ன நடந்திருக்கும்னு. உன் வீண் பிடிவாதத்தினால நீயா தேடிக்கிட்ட சொந்தத்துல என்ன சுகத்தை அனுபவிச்சிருக்க, என்னென்ன சந்தோஷத்தை இழந்திருக்கன்னு உன் ரூம்ல போய் நல்லா யோசிச்சு பாரு. அன்பு பாசம் எல்லாமே கலந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? இத பாரு, நான் சொல்றத கேளு, போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா, போ. நான் அவளை கூட்டிட்டு வரணும்? அவளே வரக்கூடாதா? இது அவ வீடு தானே. கே வீடா இருந்தா என்ன போடின்னு வீட்டை விட்டு விரட்டு வாரா? ஆஃப்டர்ஆல் ஒரு சின்ன விஷயம், அதுக்கு போய் அணுகுண்டு வெடிச்ச மாதிரி கோவிச்சுக்கிறதா? காரம் இல்லைன்னா மிளகாய் இல்லை, கோவம் இல்லைன்னா ஆம்பளை இல்லை, பொண்ணுதாமா அடங்கி போகணும், அது அவ கடமை. அந்த கடமை ஒரு புருஷனுக்கு இருக்குல்ல? நேரம் இங்க வந்து நாலு அரை விட்டு ஏண்டு வீட்டை விட்டு வந்தேன்னு என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? நீ சொல்றது சரிதான், கரையை தேடி அலை போகணுமே தவிர அலைய தேடி கரை போகாதுமா. புருஷன் கர மாதிரி, நீதான் தேடி போகணும். இந்தாங்க உங்க மாச சம்பளம். என்னப்பா இது, இன்னும் மாசமே முடியல அதுக்குள்ளே சம்பளத்தை கொடுக்குற? எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, சாயங்காலமே ஊருக்கு போறேன். தம்பி எனக்கு சொல்றதுக்கு உரிமை இல்ல, இருந்தாலும் சொல்றேன். நீ ஒரு தடவை உன் சம்சாரத்தை பார்த்துட்டு போப்பா. எனக்கு என்னமோ தோணுது, அவ வீட்டை விட்டு போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. நீங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்சிட்டீங்கன்னா மறுபடியும் ஒத்துமையா வாழலாம். நான் சொல்றத கேளுப்பா, இத வேலைக்காரியா சொல்லல, உன் அம்மாவே சொன்னதான் நினைச்சுக்கப்பா. பதினஞ்சு நாள் பிரிஞ்சிருந்துட்டு இதுக்கு மேலையும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவருக்கு மேல இருக்கிற அன்பு குறையுமே தவிர வளராதுமா. ஐயா பிரியா, உன் மனசு உருகிறது கண்ணுல தெரியுது. உன்னை பிரிஞ்சு அவராலே அங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீ அவருக்கு போன் பண்ணுமா? இந்நேரம் அவர் ஆபீஸ்ல தான் இருப்பாரு. போடா கண்ணு. மிஸ்டர் விஜயா, ஐம் சாரி, நேத்து தான் அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு தனி இஷ்டோ தனி பிரியோ எதுவும் கிடையாது. இருக்கு, அவ உன்னை விவாகரத்து பண்ண விரும்புறா. எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு, எந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்திருந்தா என் மக இந்த முடிவுக்கு வந்திருப்பா. பூவாட்டை இருந்த பொண்ணுக்கு நீ ஆசைய காட்டி நாசப்படுத்திட்ட, அவளால தாங்க முடியல. வேற என்ன?
ரஞ்சனி, நீ லண்டன் போறதுக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் ரெடி பண்ணிருக்கேன். தேங்க்யூ. அங்கே மிஸ்டர் வில்லியம்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அவர் உனக்கு தங்குறதுக்கு வசதி தேவையான பவுன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவார். ஓகே. அப்பா வா பிரியா, உங்க அம்மா லண்டனுக்கு போறாங்க. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை சொல்லு, அம்மாவை வாய்ட்டு சொல்றேன். எனக்கு ஆசை ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, என் வீட்டுக்கு நான் போனும். என்னமா இது, இதுவும் உன் வீடு தானே? அவன் இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான், அப்படியே அவன் வீட்டுக்கு எப்படி போகணுங்கிற? அவரு என் புருஷன் இல்லையாம்மா. பதிபக்திங்கிற பேர்ல புருஷன் கால பிடிச்சு வாழ்ந்தது அந்த காலம்மா. இந்த காலத்துல ரெண்டு பேருமே லைஃப் பார்ட்னர்ஸ், எதுலயும் 50-50. அதிகாரம் ரெண்டு பேருக்கும் உண்டு. நீ தேவை நினைச்சா அவன் இங்க வரக்கூடாத? பிரியா, நீ கல்யாணம் ஆற வரைக்கும் உனக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு நான் சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. ஆனதுக்கு அப்புறமாவது நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தும் திரும்ப போறேன்னு சொல்றேன். ஓகே, உங்க அம்மாவை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு திரும்பி வரும்போது நான் விஜயை பார்த்துட்டு வரேன். மறந்து போய் இங்க வந்துட்டீங்க? மகளுக்காகத்தான் வந்தேன். பெத்தவனாச்ச, அவளுக்கு தலைவலினா நானும் தாங்கத்தானே வேணும். அன்னைக்கு இருட்டுல வந்தீங்க, பேர முடியல, இப்ப வெளிச்சமா இருக்கு. என்ன வாங்க வந்திருக்கீங்க? என் மகளுக்கு விடுதலை, விவாகரத்து பத்திரம். இதுல கையெழுத்து போடு. இதோட நம்ம ரெண்டு பேர் விவகாரமும் தீர்ந்து போ. உன் கையெழுத்துக்கு என் வேலை. தேங்க்யூ மிஸ்டர் ராஜசேகர். உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களே, அதுக்கு வரதட்சணை வேண்டாம். இந்தாங்க, அதுக்கு இந்த பணம் வச்சுக்கோங்க. என் பொண்டாட்டிக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கட்டும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த முகத்துக்கு ஒரு தனி அழகு வந்திருக்கேன். ஏன் இன்னைக்கு எந்த தெய்வம் வரல? ஓஹோ, இன்னைக்கு என்ன பார்த்து இந்த கெடியாரம் ஸ்லோவா போகுது? இன்னைக்கு யார் வீட்டுக்கு வராங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாம். எங்க வீட்டுக்கு போனீங்களாப்பா? அவரை பாத்தீங்களாப்பா?
என்னப்பா சொன்னாரு? அத மட்டும் கேட்காதம்மா. கேம்பா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் அவனை காதலிச்சிருக்க, ஆனா அவன் உன்னை காதலிக்கல. என்னப்பா சொல்றீங்க? அவன் உன்னை அவமானப்படுத்திட்டாம்மா, நம்ம குடும்ப கௌரவத்தையே கேலி பண்ணிட்டான். எல்லார் முன்னாலையும் என் மானம் மரியாதை அத்தனையும் அழிச்சிட்டான். இத பாரு. என்னப்பா இது? டைவர்ஸ் நோட். உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு கையெழுத்திலேயே உன் தலையெழுத்தையே மாத்திட்டான். தனி குடும்பம் நடத்தினியே, இப்ப உன்னை தனியாக்கிட்டான். வாழ்நாள் முழுவதும் நீ தேவையில்லைன்னு விவாகரத்து டென்ஷன்ல இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? வாட்? டொனேஷன் டு ஒன் திங், அக்கவுண்டன்ட கன்சல்ட் பண்ணுங்க. டொனேஷன் 50,000 வாங்கிங்க. ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோ பிரியா, எப்படி இருக்கா? ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்க மாப்பிள்ள எங்க இருக்காரு? எது கேக்குறீங்க? அவர் வெளியூர்ல இருந்தா ஒரு தந்தி கொடுத்துருங்க. ஒரு குட் நியூஸ், பிரியா தாயாக போறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அப்பா, நான் எங்க வீட்டுக்கு போறேன்ப்பா. இனிமே அவரால் என்ன விவாகரத்து பண்ண முடியாது. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டா அவர் நடந்ததெல்லாம் மறந்துடுவாரு. என்ன கண்டிப்பா ஏத்துப்பாருப்பா. பிரியா, பைத்தியக்காரத்தனமா பேசாத. அப்பா, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷ வீடுதான் போ சொர்க்கம். இப்ப நான் போனா அவரால் தடை சொல்லவே முடியாது. அப்பா, எனக்கு அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும்ப்பா. பிளீஸ் பிளீஸ் பிரியா. ஐயோ, என் மனசு உங்களுக்கு புரியலையாப்பா. உங்களுக்கு உங்க மக மேல எவ்வளவு பிரியம் இருக்கோ, அதே பிரியம் அவர் குழந்தை மேலயும் அவருக்கு இருக்காது. பார் பிரியா, என் குழந்தைக்காவது நான் போய் தான் பாத்திரணும். விஜய், விஜய், அம்மா. விஜய், இங்க நீ தாமதமா வந்துட்டமா. நேத்து தம்பி ஊரை விட்டு போயிட்டாரு. எங்க போனாரு? அதெல்லாம் ஒன்னும் சொல்லம்மா. இங்க எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, அதனால ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய். பிரியாவை கூட்டிட்டு நாம ஊட்டிக்கு போறோம். அவளோட பிரசவம் அங்கேதான் நடக்க போகுது. மிஸ்டர் ராஜசேகர், இப்ப நடக்க வேண்டியது சிசேரியன் ஆபரேஷன். உங்க மக உயிர் பிழைக்கணும்னு நாங்க பாடுபடுறோம். அவ வயித்துல வளர பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? வளர்றது பிள்ளை இல்ல டாக்டர், பிரச்சனை. என் கௌரவம் பாதிக்கப்படும் போது அந்த குழந்தை அழிஞ்சாத்தான் என்ன? ஒரு உயிரை காப்பாத்துறதுதான் எங்களுடைய கடமையை தவிர அழிக்கிறது இல்ல. அப்படி உங்க அந்தஸ்து பாதிக்கப்படும்னு நீங்க நினைச்சா அந்த குழந்தைய வேற யாருகிட்டயே அது கொடுத்து வளர்க்க சொல்லுங்க. ஒரு வாரத்துக்குள்ளே உங்க உடம்பு குணமாயிடும் டாக்டர் சொன்னார். அப்படியா?
என் உடம்பு இருக்கட்டும்ப்பா, உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? உங்க ஆசீர்வாதத்துல கை நிறைய வேலை இருக்கு சார். சொந்தம் வந்தோம் ஒண்ணுமே இல்லாத எனக்கு ஆபத் பாந்தவ மாதிரி வந்து உதவி செஞ்சியப்பா, அந்த நன்றியை மறக்க மாட்டேன். விஜய், கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் சௌகரியமா இருக்காப்பா? அரண்மனை மாதிரி இருக்கு. எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா, உடம்பை பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன். நீ இங்க என்ன பண்ற? என் பிரியாக்கு தான் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. என் பிரியா தாயாக போறாளா? அதான் துரதிருஷ்டம். இந்த குழந்தை என் பங்களாவிலேயே பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருந்தா என்ன தப்பு சார்? நாலு பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். தன் இஷ்டப்படி பிரியா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த குழந்தை அவ குழந்தைதான் எல்லாருக்கும் தெரிஞ்சா அவ வாழ்க்கையே சூன்யமாயிடும். அப்ப பிரியாவுக்கு அந்த குழந்தை வேண்டாமா சார்? அவ ஏத்துக்க மாட்டாளா? கலங்கத்தை அவ எப்படி ஏத்துக்குவா? அப்ப குழந்தை என்ன செய்ய போறீங்க? அனாதைக்கு பிறந்த குழந்தை, தாய்க்கு வேண்டாத குழந்தை அநாத ஆசிரமத்துக்கு தான் போகும். சார், அந்த குழந்தை உங்களுக்கு அநாதையா இருக்கலாம், ஆனா எனக்கு அது ஒரு பெரிய சொத்து சார். பிரியாத்தா ஒரு தாயங்கிறத மறந்து குழந்தையும் இருக்கலாம், இன்னொரு கல்யாணத்தையும் செஞ்சுக்கலாம், ஆனா நான் ஒரு தகப்பங்கிறது மறக்கல சார். அந்த குழந்தைய உயிர் சார், என் ரத்தம். என் குழந்தைய நானே வளர்க்கிறேன் சார். அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, நான் சாக இருக்கும் இதை மறக்க மாட்டேன் சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க சார். என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உனக்கு குழந்தை வேணும்னா ஒரு கண்டிஷன், இனிமே பிரியாவை எந்த சந்தர்ப்பத்திலையும் சந்திக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மறுபடியும் முட்டாள்தனம் பண்ற, கொடுத்த வாக்குக்காக குழந்தையை நீ விஜய் கிட்ட ஒப்படைச்சா, அவன் உன் மேல வஞ்சம் வச்சு நாளைக்கே உன் வீட்டுக்கு வந்து இது உன் பேரப்புள்ள சொத்துல பங்கு கொடுன்னு கேட்டா, இல்ல உன் பொண்ணுதான் அதை மறுத்துருவாளா? நல்லா சிந்திச்சுப்பா. Thank you.
என் குழந்தை, என் குழந்தை. ஏய், அன்னைக்கு எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண உங்க அப்பா தட்டிட்டு போய் என் ஆசையை கூறு போட்டுட்டான். இன்னைக்கு அவன் வாரிசான உன்னை நான் கூறு போட போறேன். ஏய், அடிபட்ட புலிடா, உங்க அப்பனை பழி வாங்காம விட மாட்டேன். முதல்ல நீ. ஐயே, அழறிய? பாவம், கவலைப்படாத, நீ செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பனை இதே மாதிரி அழ வைக்கிறேன். ஜீவன்தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசை.
அசைக்கின்றது. சொந்தம் என்னை கைவிட்டது, தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது. உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான், யாரும் இல்லை எனக்காகத்தான். மலரே மலரே மடியில் தவழும் நிலவே, உங்க அம்மா என்ன பல கொடுத்து வாங்க நினைச்சா? நான் யாருக்கும் அடிமை இல்லை. ஒரு ஜீவன்தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. ஒரு ஜீவன்தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் அப்பா மேல கண்ணனு கோபம். உங்க வாட்சிங்கப்பா எங்க அது ஓல்லியா ரிப்பேரா? அப்பா 2 மணி நேரம் லேட்டா வந்தா குத்தி காட்டுறியா? என்ன மன்னிச்சிடுறா கண்ணா. அப்பா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆமாப்பா. ஏன்ப்பா குடிக்கிற? செடி வாடினா தண்ணி ஊத்துறோம். இந்த செடி வாடி இருக்கு, அதான் தண்ணி ஊத்திக்கிற. ஏன்பா என்ன மாதிரி அம்மா இல்லன்னு நீயும் கவலைப்படுறியா? அட போடா. அம்மா பத்தி எவன்டா நினைச்சா? நீ போய் சொல்ற உனக்கு அம்மா வேணும்,
நீ அட்ரஸ் கொடு டாடி, நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். கண்ணா, நீ காலையில ஸ்கூலுக்கு போனோம், போய் தூக்கு. குட் நைட். குட் நைட். லட்சமா பணத்தை செலவழிச்சாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு தாயினுடைய மனசை எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. பாவம் பிரியா, தன்னுடைய குழந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கா. மிஸ் ராஜசேகர், குழந்தை இறந்து போச்சுங்கிறத அவளுக்கு தெரியப்படுத்தினா அவ போக்குல நிச்சயமா ஒரு மாறுதல் ஏற்படும். ராஜசேகர், இந்த போட்டோவை பார்த்ததும் பிரியா தேம்பி தேம்பி அழுதுதான் நீங்க சொன்னீங்க. அவளுடைய மனோவியாதிக்கும் இந்த போட்டோவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆமா, இந்த போட்டோ எங்க எடுத்தது? பிரியா ஊட்டிக்கு போயிருந்தப்ப எடுத்திருக்கலாம். அவளை இந்த போட்டோ எடுத்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா நிச்சயமா நல்லது ஏதாவது நடக்கும். நாளைக்கு நமக்கு ஒரு மகன் பிறந்தா
அவன் இங்க கூட்டிட்டு வரலாமா? அவன் இங்க வந்து இந்த இடத்தை பார்த்து இந்த இதயம் யாருதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல கண்ணா. அது என்னப்பா? இதயத்தோட சின்னம். அது யார் எடுத்துப்பா சொல்லுங்கப்பா. உன் அம்மாவுடையது. அப்பா நான் அம்மாவோட குரல கேட்டேன், அது அங்கேருந்து தான் வந்துச்சு. நான் விழுந்த போது அடிபட்டுடுச்சா கண்ணான்னு கேட்டாங்கப்பா. கேட்டுக்காதப்பா, அந்த இதயம் எப்பவோ சத்து போச்சு. அதிலிருந்து இனிமே எந்த குரலும் வரவே வராது. இந்தப்பா, இந்த மாதிரி அடையாளம் போட்ட மரத்தை இங்க எங்கேயாவது பாத்தியா? இது போல ஆயிரக்கணக்கில் மரம் இருக்குதுங்க. வர்ற ஜோடி பிள்ளைங்க அதில் பேர் எழுதி வைக்கும். இந்த மாதிரி மரத்தை வெட்டுனாங்களோ போனாங்களோ யாருக்கு தெரியும்? புரிய
ஜென்டில்மேன். எஸ் கார்ல போனா கண்ணு தெரியாதா? இப்படிதான் ட்ரெஸ்ல சேர்த்து அடிக்கிறதா? ஐ அம் சாரி மை பாய். சாரினா சரியா போயிடுமா? ஸ்கூலுக்கு போனா என்ன கேலி பண்ணுவாங்களே? ஒண்ணு செய், இந்த பணத்தை வச்சுக்க, இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணி நீட்டா ஸ்கூலுக்கு போ. பஞ்சர் பண்ணது நீதானே? நான் தான். இந்தாங்க உங்க பணம். டயருக்கு காத்து அடிக்க வச்சுக்கங்க. டாக்டர், என்ன என் மகளுடைய வாழ்க்கை இருட்டா இருக்கே தவிர வெளிச்சத்தை காணும். நீங்க சொல்றது சரிதான் மிஸ்டர் ராஜசேகர். இந்த கிளைமேட் கண்டிஷன்ல பிரியா அண்ணா இருந்தா அவ உயிருக்கு ஆபத்த முடியும். வேண்டாம் டாக்டர், எங்க பொண்ணு இந்த நிலைமையிலேயே இருந்தா போதும். இன்னைக்கே நாங்க பிரியாவோட ஊருக்கு புறப்படுறோம். நம்ம டாக்டர் சொன்ன அந்த அடையாள சின்ன மரத்தை பார்த்திருந்தாலாவது நம்ம குழந்தைக்கு சரியா போயிருந்திருக்குமோ என்னமோ. ஆமா ஐயா, நீ சொன்ன மாதிரி அதுவும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறது? வாங்க ஊருக்கு போலாம். பிரியா, 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 பிரியா எங்க போனாலும் தெரியலையே. ஏமா, இந்த வயசுல பொம்மைய வச்சு விளையாடுறீங்களா? இது பொம்மை இல்ல, என் குழந்தை. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை. உங்களுக்கு மகன் இல்ல, எனக்கு அம்மா இல்ல. அம்மா, உங்க அம்மா எங்க? தெரியாது. கேட்டா எங்க அப்பாவும் சொல்றது இல்ல. ஆனா என்கிட்ட எங்க அம்மாவோட இதயம் இருக்கே, அது என் கூட பேசுச்சு. ஆமா, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா நானு அந்த இதயத்துக்கிட்ட போயிடுவேன். அந்த இதயத்தை நான் காட்டுறேன், என் கூட வரீங்களா? வாங்க. பிரியா, பிரியா, நீ கடிச்சிட்ட. பிரியா, என்னமா இப்படி சொல்லாம வந்துட்ட? ஓ, இது இந்த சின்ன பைய வேலையா? போடா போ. அது உன் பிள்ளை இல்லம்மா. வா வா, போ. என் கார பஞ்சர் ஆக்கணும். நீ வா. வா வா வா. அப்பா, பிரியா, வா 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 வா. ஆயா, கூட்டு வா. அப்பா,
என்ன கண்ணா? அம்மா எப்படி இருப்பாங்க? திடீர்னு ஏன் பா இந்த கேள்வி? அடையாளம் சொல்லுங்கப்பா. எதுக்குப்பா? இன்னைக்குப்பா ஒரு அம்மாவை பார்த்தேன், ரொம்ப நல்லவங்க. யாரவங்க? யாரோ தெரியல, பணக்கார அம்மா அப்பா. ஒரு பொம்மைய குழந்தையா நினைச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. பணக்காரங்க பொம்மையை தான் கொஞ்சுவாங்க. பெரிய இடத்துல பிள்ளைய பெத்துக்கத்தான் தெரியும், ஆனா அம்மாவை இருக்க தெரியாது. அப்பா அம்மா எங்க இருக்காங்க, எப்படி இருப்பாங்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. செத்து போனவளை பத்தி இப்போ என்னடா கேள்வி? அம்மா சாகல, நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற, சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, இல்ல நானும் செத்து போயிடுவேன். அம்மாவதான
சௌக்கியம் தானா பிரியா? நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப சௌக்கியம். நீ எப்படி இருக்க? என்ன பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஒரு காலத்துல புருஷன் பொண்டாட்டி ஆச்சு, அந்த அபிமானம். அபிமானத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, ஆச்சரியமா இருக்கு. உறவை அறுத்துக்கிட்ட பின்னால இது எதுக்கு உபசார வார்த்தையெல்லாம்? உறவை நான் அறுத்துக்கிட்டேனா? கேள்வி கேக்குறீங்களா? நீ கேலி பண்றியா? போடி உங்க அப்பா வீட்டுக்கு நான் சொன்னேன், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும், அதுக்காக நீ ஒரேடியா போயிடுறத? ஒரேடியா போனவளை ஒரு அடி கொடுத்து நீங்க கூப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். கூப்பிட வரல, நான் ஒன்னு அழிச்சிட்டு போக உங்க பங்களா கிட்ட வந்தப்போ உங்க ஹானரபிள் குர்கா, உங்க அல்சேஷியன் டாக், உங்க அப்பா என்ன விரட்டாத குறையா? நீ விவாகரத்து கேட்டதா என் கிட்ட சொன்னாங்க? விவாகரத்தா? நானா? எஸ், உருதுல சொன்ன தலாக், இங்கிலீஷ்ல சொன்ன டைவோர்ஸ். டைவோர்ஸ் நானா கேட்டேன்? நோ நோ, இட்ஸ் இம்பாசிபிள். பாசிபிள் அண்ட் இம்பாசிபிள் ஆர் இன் தி பாக்கெட்ஸ் ஆஃப் ரிச் பீப்பிள். வேண்டாங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க போய் சொல்றீங்க, எங்க அப்பாவை உங்க வீட்டுக்கு அனுப்பி. சாத்தியா, இப்ப கூட உங்க வீடுன்னு தானே சொல்றேன், நம்ம வீடுன்னு சொல்லல. ஐயோ, நான் இது வாய் தவறி பேசிட்டேங்க. வாழ்க்கையிலையும் தவறு செஞ்சுட்டேன். இல்ல இல்ல, நான் தவறு செய்யல. சமாதானம் பேச வந்தார் அவமானப்படுத்தி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு அவர் மூஞ்சில நீங்க விட்டேறீல. நான் விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தேன். சரி பரவாயில்ல, எனக்கு பிறந்த குழந்தைய குப்பியா நினைச்சு தூக்கி எறிஞ்சிய, ஏன் கயிறை கட்டம போன பரவாயில்ல, விடு. வயிற்று சுமந்திய குழந்தை, அது உனக்கு தேவைப்படல? ஓ, நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் சந்தோஷத்துக்கு அந்த குழந்தை குறுக்க நிற்கும், அப்படிதானே? போதும், நிறுத்துங்க, அபாண்டமா பேசாதீங்க. புருஷன் மேல கோபம் இருக்கலாம், ஆனா புள்ளைய தள்ளி வச்சா அவ தாய் இல்ல. பேய்ங்க பேய். இப்ப அழுத ஆத்திரப்படுறேன். அப்போ உங்க அப்பா என் குழந்தைய அனாதாசிரமத்தில் போட்டுட்டு போனாரே, அது எப்படி? அந்த நேரத்துக்கு விதி என்னை அங்கே அழிச்சிட்டு போகல என்ன? அம்மா பாசத்தில் இருந்த குழந்தை அப்பா பாசத்தில் இருந்து அனாதியாகி தெருந்து சுத்திக்கிட்டு இருக்கும். என் குழந்தை அம்மா பால்ல வளரல, அப்பா பாசத்துல வளர்ந்துருக்கு. எனக்கு மட்டும் பாசம் இல்லைன்னா சொல்றீங்க? குழந்தைய பிரிஞ்சதுல இருந்து பிரம புடிச்சு பைத்தியக்காரி மாதிரி ஒரு பொம்மைய குழந்தையா நினைச்சு கதறி அழுதவனா, பதறி நின்னவனா, அது போய் என்ன சொல்றீங்க? எதுவோ என்னவோ, என் குழந்தை எப்ப அம்மா பத்தி கேட்டாலும் அவ இப்ப இல்லைன்னா நானும் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நீ பாசத்தை மறந்தாலும் என் குழந்தை பந்தத்தை மறக்கல. அடிக்கடி உன் நினைச்சாலும் நானும் சமாதானம் பண்ணுவேன். அகந்தையில போனவ காலம் கடந்து வந்து இப்போ நான் தான் அம்மானு வந்து நிக்கிறிய, அது ஆச்சரியமா இருக்கு. பிரியா, ஏப்பா, என்கிட்ட என்னமோ பொய்யெல்லாம் சொன்னீங்க. என் குழந்தை செத்து போச்சு, விஜய் என்ன விவாகரத்து பண்ணிட்டாருன்னு, ஏன் இப்படி விபரீத நாடகம் எல்லாம் ஆண்டீங்க? இதுக்கு பதில் எனக்கு இவ்வளவு விஷம் கொடுத்து என்ன கொண்டுட்டு இருக்கலாம்? ஏன் என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணீங்க சொல்லுங்க பையன். என் வாழ்க்கை பிரியா, அழுதுமா? அழுது அழுது. எல்லாத்தவரும் எங்களோடதான், பணமத அந்தஸ்துங்கிற போதே எங்க கண்ணை மறைச்சு பொண்ணு வாழ்க்கையிலேயே விளையாட வச்சிருச்சு. முடிஞ்சா இந்த அப்பாவை நீயும் என் மாப்பிளையும் மன்னிச்சிடுங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயும் வாங்க, பாதாளத்துக்கே கொண்டு போகும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்தஸ்து பணத்துல இல்ல, குணத்துலதான் இருக்குன்னு விஜய் காட்டிட்டார். காசு பணத்தால பாசத்தை ஜெயிக்க முடியாதுன்னு நீ காட்டிட்ட. மன்னிச்சிடுமா பிளீஸ். நான் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நான் உங்க அடிமை விஜய். இல்ல பிரியா, அப்படி சொன்னாங்க. யாரும் யாருக்குமே அடிமை இல்லை, நாம ரெண்டு பேரும்
புருஷன் பொண்டாட்டியா நல்ல நண்பர்களா ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாத்துக்கிட்டு காதல் அன்பு பாசத்தோட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துருவோம். பிரியா அம்மா கூட்டிட்டு வந்தது நான் அனுச்சுக்கிறது நீங்களா? இது எப்படி இருக்க? நல்லா இருக்கு. பாசங்களும்